அனைவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கண பதவி ஜோதிட முறையில் வந்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சிடாதா, இல்லை ஏதாவது வழியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு எல்லாருடைய இயக்கமும் வந்து இந்த ஜோதிடம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு ஒரு மைல்கல் அப்படிங்கிறது அச்சய இலக்கண பதவியில் இன்றைக்கி இருக்குது. எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த ஒரு மாதம் எப்படி இருக்கும், ஒரு வருஷம் எப்படி இருக்கும், இப்படி வந்து இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய நீண்ட தூர பயணத்தில் இந்த அச்சய இலக்கண பத்ததியோட வளர்ச்சி இருக்குது. நம்மளுடைய மனிதன் எப்படி ஒரு வளர்ச்சி பெறுகிறதோ அதேமாரி நம்மளோட மாற்றம் அடைகிறதோ, அதேபோல் இலக்கண ஜென்ம இலக்கணம் வளர்ந்து நகர்ந்து ஒரு மாற்றம் அடைந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை கூறுவது தான் அச்சய இலக்கண பத்ததி. அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற நிகழ்வு வந்து யூடியூப் வீடியோ நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வை பலமாக வந்து, ஏன்னா வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன் எப்படி இருக்கும். ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு எங்கே போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும். எங்கே போகிறோன்னு தெரியாது, எப்படி போகிறதும் தெரியாது. இது ரெண்டுக்கும் விளக்கம் சொல்வது தான் ஜோதிடம். இந்த விளக்கத்தை இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ ஸ்பீடில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயணம் வெற்றியாகும். நேற்று கிளாஸில் ஒரு நிகழ்வை பற்றி பேசினேன் சார். எனக்கு எல்லாமே வந்து நான் சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டேன், என் நிகழ்வு வந்து சரியாக முடியலை. நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன், அது என்னால் சரியாக பண்ண முடியலை. இப்படி நிறைய ரெண்டு மூணு நிகழ்வுகளை சொன்னப்போ நான் சொன்னேன், ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலுக்கு ஒரு மூடி வந்து ஒரு சின்ன பாட்டிலுக்கு பெரிய மூடியோ இல்லை பெரிய பாட்டிலுக்கு சின்ன மூடியோ போட்டு அதை மூடுனா மூடுமா, பாதுகாப்பாக இருக்குமா, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்னாங்க. அதேமாரி தான் நம்ம வாழ்க்கை. எனக்கு எது பிடிக்குமோ, எனக்கு எது வந்து பிராரத்தமோ, சார் அது எனக்கு தெரியலை, கரெக்டு தெரியலை அப்படின்னா நீங்கள் பத்து பேரை சந்திச்சிருப்பீங்க, அதில் ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு இவங்க இவர் தாங்க ஒரு கரெக்டாக இருக்கார், இல்லை இவர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனம் வந்து ஒரு இன்டியூஷன் சொல்லும்ல, மனம் வந்து அறுதிட்டு சொல்லும்ல இறுதியான, அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த பத்து விஷயம் செஞ்சுருப்போம்ல, பரதநாட்டியம், ஒத்துவரலா, சமஸ்கிருதம், ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, இப்படி இவ்வளோ நிகழ்வு இருந்தாலும் ஆனால் அந்த யோகாவில் மறுபடியும் 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 ஒரு நிகழ்வு வந்து அதில் தாங்க என்னுடைய உடல் லயத்து போகுது, என்னுடைய மனம் லயத்து போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அங்கே தாங்க ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்கும். அதுதாங்க உங்களுக்கு பொருத்தமான பாட்டிலுக்கேற்ற மூடி, ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்கிற மாரி. அப்போ இந்த நிகழ்வுகளை நீங்கள் சரியாக பொருத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி தாங்க. ஆனால் இது நமக்கு பொருத்தம், நமக்கு தான் வாழ்க்கையில் பயணம், எங்கே போய் எப்படி எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோம், அது என்ன பயன், அது பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானங்க அது, அந்த தெரிவதற்கு ஜோதிடம் வேணுங்க. நீங்கள் என்ன ஜோதிடத்தை வேணாலும் பாருங்கள், எந்த ஜோதிட முறையை வேணாலும் பாருங்கள், எந்த ஜோதிடத்தை வேணாலும் பாருங்கள், ஆனால் ஒரு நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு தொழிலையோ ஒரு வாழ்க்கையோ படிப்பையோ ஒரு ஆனந்தமான ஒரு திருமண வாழ்க்கையோ இல்லை ஒரு குழந்தை பெறோ, சார் எனக்கு மூணு வருஷம் ஆகிட்டு சார், அஞ்சு வருஷம் ஆகிட்டு சார், ஏழு வருஷம் ஆகிட்டு சார், ஏன் சார் திருமணம் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த கல்யாணம் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல ஒரு குருக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் ஆகணும். ஒன்று விசாக நட்சத்திரத்தில், விசாக நட்சத்திரமோ அப்படி இல்லை அப்படின்னா மக நட்சத்திரம் வர அன்னைக்கோ இவங்க வந்து போய் ஆசீர்வாதம் வாங்கணும். சரி குருன்னா யார், அது நம்ம கோவிலில் வணங்கக்கூடிய நமக்கிற குருவோ, ஆன்மீக குருவோ, இல்லை நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வழிகாட்டக்கூடிய, இல்லை ஒரு ஜோதிடரோ. சரி ஏன் ஜோதிடத்தை போகணும் அப்படின்னா, இப்போ இங்கே எப்போ திரும்ப போவாங்க, நடக்காதப்பம் போவாங்க, நடக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட நிகழ்வையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மூணு வருஷம் போகட்டும், அதுக்கு பிறகு குழந்தை பத்துக்கலாம், அஞ்சு வருஷம் போகட்டும் குழந்தை பத்துக்கலாம், முப்பத்தஞ்சு வயசு வரை குழந்தை பத்து என்ன, நாற்பது வயசு வரை குழந்தை பத்து என்ன, எல்லாருமே முதல்ல வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தள்ளி போட, குழந்தை தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும்.
காலம் கடந்து எப்படிங்க அந்த குழந்தைய உண்டாகும்? குழந்தை உண்டாகக்கூடாதுன்னு அது மாத்திரை சாப்பிட்றது, அதுக்கு 1008 உபகரணங்களை பயன்படுத்துறது, கடைசியாக பார்த்தா 5 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறது. அப்போ அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை குழந்தைய பற்றிருக்கலாம்ல. அப்போ உங்கள் ஜனத்தில் இப்போயே குழந்தை இருக்குது, நீ குழந்தைய பற்றிங்க 3 வருஷம் கழிச்சு குழந்தைக்கான அமைப்பு கிடையாது, தயவு செய்து வந்து நீ குழந்தையை தள்ளிப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னா அந்த குழந்தைய பற்றிருக்கலாம்ல. அதெல்லாம் தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன இது என்ன அப்படின்னா, இதில் எங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு மாறும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்னா ஒன்று, முடிவுகள் ஒன்று. இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து சந்திரன் பகவான், அதே முடிவுகள் அப்படிங்கிறது குரு பகவான். நான் இது மறுபடியும் கிளாஸில் அதிகமாக பேசியிருப்போனாங்க, இது அச்சிலக்கண பதவியில் படித்த நண்பர்களுக்கு அது புரியும். கோவப்படாத அப்படின்னு அதாவது ஒருத்தர் மேலே கோவப்படுறது அப்படிங்கிறது சந்திரன், கோவப்பட வைக்கக்கூடியது எண்ணங்களாக வார்த்தைகளாக. இப்போ திட்டுறதுங்கிறது அதீதமாக கோவப்படுறது செவ்வாய் பலம் இருக்கணும், செவ்வாய் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் என்ன பண்ணும், சடனாக கோவப்பட வைக்கும். ஆனால் அந்த குரு என்ன பண்ண, போயிட்டு போக முடியா, தெரியாமல் தானே பண்ணுறாரு, தெரியாமல் தானே பண்ணிவிட்டார், விடுங்க இந்த விஷயத்தை விட்டுருங்க, எப்படி இந்த விஷயத்தை விட்டுருங்க, இப்போ ஒன்று இதை பற்றி பேச வேண்டாம், விடு, ஒரு நாள் போகட்டுமே, பொறுமையாக பார்ப்போம்ல அப்படின்னு இந்த மனசுக்குள்ளே ஒரு குரு சொல்லுவார் பாருங்க, அந்த குரு தான் உங்கள் வாழ்க்கையை வந்து வழி நடத்தும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிகழ்வு வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்போம். என்றைக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கை மாறுங்க. ஆனால் உங்கள் குரு பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் பல வகையில் வந்து அலைய வைக்கும். 4 ஜோசியரை பார்த்து நடந்துடும், நடந்துடும் தான், 40 பேரை பார்த்து நடந்துடும் தான். ஆனால் முடிவு வந்து உங்களோட தானே, இறுதியான முடிவு எப்படி இருக்கும்? இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா 2-3 டாக்டர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இது இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க, இப்போ கையில் பணம் இல்லைங்க அப்படி இன்னும் தள்ளி போட்டால் ஒரு 6 மாதத்தில் வந்து அது சரியாகுதா இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதா அப்படிங்கிறது அப்புறம். அப்போ இந்த இறுதி நிலை அப்படிங்கிறது, இறுதி முடிவுங்கிறது ஒவ்வொரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு தாங்க. இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ உடனே என்ன பண்ணுறோம், நீங்கள் 3 வருஷம் தள்ளி போடாதீங்க, இப்போயே குழந்தை பேர் உண்டு, குழந்தை சம்மந்தப்பட்ட பிறப்பு உண்டு, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுதல் உண்டு. இப்போ நடந்துட்டா குழந்தை பிறந்தா, குழந்தை பிறந்துட்டு 3 வருஷம் கழிச்சு வந்து அந்த பஸ் போயிட்டு, இப்போ 3 வருஷம் கழிச்சு வந்துட்டு எனக்கு எப்போ பஸ் வரும்னா, அது 3 வருஷத்துக்கு முன்னே போனதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? 3 வருஷத்துக்கு முன்னே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சங்கடப்படுறதா, நம்ம அதை வந்து இவ்வளோ தூரம் கழித்து நம்மகிட்ட வந்திருக்காங்களே சங்கடப்படுறதா? காலம் கடந்து அதான் சொல்கிறல, இப்போ ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை அந்த நாள் பார்த்து நம்ம விதைச்சாதான் நமக்கு வந்து அது வந்து சந்தோஷமான ஒரு விதைப்பாக அமையும். அதுக்கு முன்னாடி அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த நிலம் எப்படி இருக்குது, நிலத்தை உழுது, அதுக்கு உரம் இட்டு அதை வந்து நம்ம பண்படுத்தி வச்சுருந்தா தான் அந்த ஆடி மாதத்தில் விதைப்புங்கிறது சரியாக அமையும். அப்போ நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான், இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம வந்து இல்லைங்க, ஒரு 27 வயசு போகட்டும், 30 வயசு போகட்டும், 32 வயசு போகட்டும் இப்படி சொல்லுவாங்கள்ல, இது முறையே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இது எனக்கு வந்து தயவு செய்து வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் இது ஆசைப்பட்டிருக்கேன், 27 வயசில் நான் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இதுதான் என்னுடைய லட்சியம். இல்லை இல்லை, 27 வயசில் எனக்கு திருமணம் பண்ணிவிட்டு கணவன் மனைவி அமெரிக்கா போகலாமா, இது 2 விஷயத்தில் எது சரி, இது என்னுடைய முடிவு, இதில் எது நடக்கும், எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு முடிவு, தெளிவான ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக குரு நல்லா இருந்தாங்க பண்ண முடியும். சரி, அந்த காலத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தேன், அச்சிலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை இன்றைக்கி பார்க்குறோம். சரி, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் எழுந்திரிச்சு விளக்கு இருக்குல்ல, விளக்கு ஏற்றிட்டு விளக்கை பார்த்துட்டு அவங்க வர்றவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, விளக்குக்கிட்ட கேட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி விளக்கு எரியும், விளக்குக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, காதை வச்சு காதை என்ன பண்ணுவாங்க, உன்னி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், இவர் வந்திருக்கிறவருக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, டைம் தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, வந்திருக்கவரா, வாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து திருமணம் சார்ந்த நிகழ்வாக கேட்டு வந்திருக்கீங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு பார்க்க வந்திருக்கீங்க,
திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்ல விஷயம் வருது. உங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்க, கண்டிப்பாக அது பேசி முடிவு பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணாக, மனைவியாக, மருமகளாக வரக்கூடிய பெண்ணாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அது 6 மாதத்துக்கு பின்னாடி பேசி முடிஞ்சிச்சு, அதை பேசுகிறேன், அதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவை பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய எண்ணங்களை தொற்று வைக்கக்கூடிய, இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது. இல்லை சார், நான் வீடு கட்டிட்டு தான் சார் கல்யாணம் பண்ணுவேன். சரி, வீடு கட்டிட்டு தான் கல்யாணம், வீடு கட்டுறது எப்போ? அதுக்கு ஒரு டைம் தெரியாது. எப்படி? அதுக்கு ஒரு டைம் தெரியாது. அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய குரு பகவான், நம்ம மனம், நம்மளுடைய மனசாட்சி, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நம்ம சரியாக கவனிக்கணும். அதுமாரி இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு முடிவு பண்ணணும். கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், அகம் புறம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அகம் அப்படிங்கிறது வேற, புறம் அப்படிங்கிறது வேற. இந்த இது அகம்புறம்ங்கிறது வெளி தோற்றமோ உள் தோற்றமோ கிடையாது, மனதிற்குள், உள் மனதிற்குள் அகமனம் புறமனம். புறமனம் என்பது நான் பேசுவது, நான் வேகமாக பேசுவேனா, மெதுவாக பேசுவேனா, நான் உள்ளார கண்டென்ட்டை எப்படி நான் திணிக்கிறேன் அப்படிங்கிற பாருங்க, அது என்னுடைய உள்ளாரக்கூடிய அகமனம். இது ஆழ்மனம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது புரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இங்கே இருக்குது. அச்சய இலக்கணத்திற்கு 6, 8, 10, 12 குரு பகவான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மனசு என்ன சொல்லுவோம், ஏய் வேகமாக போ, வேகமாக போன்னு சொல்லுவோம். அந்த குரு என்ன சொல்லுவோம், இன்னும் வேகமாக போ, இன்னும் வேகமாக போன்னு சொல்லுவோம். போய் கால் கை முடிஞ்சிச்சின்னா முறிஞ்சி கை கால் ஒரு பக்கம் கிடக்கும், கால் ஒரு பக்கம் கிடக்கும். ஏங்க, அதுக்கே நீங்கள் மெதுவாக போயிருக்கலாம்லங்க. இந்த மாட்டுக்கு மூங்கனங்கன்னு சொல்லுவாங்க, அதேமாரி குதிரைக்கு கடிவாளம்னு சொல்லுவாங்க. ஏன் குதிரை கடிவாளம் போடணும், ஏன் எப்படி வேணாலும் போகலாமே இருக்கு, ஏன் அந்த குதிரை கண்ணை மறைக்கிறாங்க, ஏன் மாட்டுக்கு மூக்கனங்காய் ஏற்படுவாங்க, ஏன் ஒரு காருக்கு பிரேக் இருக்குது? இது எல்லாமே வாழ்க்கையில் இதெல்லாம் மெதுவாக செல்ல வேண்டிய காலத்தில் மெதுவாக சென்றும், வேகமாக செல்லக்கூடிய காலத்தில் அது வேகமாக செல்லணும் அப்படிங்கிறது தான் நிறைய நிகழ்வுகள். ஒரே இலக்குகள், ஒரே திசைகள், ஒரே வாழ்க்கை, ஒரே பயணம், ஒரே வெற்றி. அது எப்பயுமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏஎல்பி இலக்கணத்துக்கு 6, 8, 10, 12 குரு பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக 6, 8, 10, 12 இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது தொடர் வீடியோவாக தான் வரும், அதை பற்றி நிறைய விஷயம் அடுத்தடுத்ததில் பேசுவோம். நல்லது, நன்றி, வணக்கம்.